கணவன் முகற்றே உலக அனைத்துள்ளங்களுக்கும் இந்த வருஷாலின் வணக்கங்கள். நான் 9ஆம் வகுப்பு ஜி பிரிவு வேளன்மால் வித்யாலயா சென்னையில் படிக்கிறேன். நான் இப்பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். முதற்கண் இந்த தலைப்பை கொடுத்தவர்களுக்கு என் தலை வணக்கம். இது சாதாரண தலைப்பல்ல. ஆமாம், இந்த தலைப்பை கொடுத்தவர்கள் எல்லாம் சாதனை செய்தவர்கள். ஆமாம், அவர்கள் பிள்ளைகளை சாதனையாளராக மாற்றியிருப்பர். இது எது எது சாதனை? பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பது சாதனை. பிள்ளைகளை பெரியவர் சொல் கேட்கும்படி வளர்ப்பது சாதனை. பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்ப்பது சாதனை. பிள்ளைகளை கல்வியில் சிறந்தவர்களாக வளர்ப்பது சாதனை. பிள்ளைகளை வன்முறை ஈடுபடாளாக வளர்ப்பது சாதனை. பிள்ளைகளை சமுதாயத்திற்கு உதவுமாறு வளர்ப்பது சாதனை. பிள்ளைகளை தலைமை பண்பு கொண்டவராக வளர்ப்பது சாதனை. பிள்ளைகளை விட்டு கொடுக்கும் மனப்பாளுடன் வளர்ப்பது சாதனை. பிள்ளைகளை மொத்தத்தில் பெற்றோர்கள் மனிதர்களாக வளர்க்க வேண்டும். மனிதன் நல்ல மனிதன், நல்ல மனிதன் மகாத்தாக மாறுவான். பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு தொழிற்சாலை பணி போன்றதல்ல, அது ஒரு தவம், அது ஒரு வேள்வி. நம் தமிழ் பாட்டன் வள்ளுவன் சொன்னானே, தந்தை மகர் காற்று உதவி அவையத்து முந்து இருப்பது செயல். அந்த வகையில் வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பது பற்றி சமுதாயத்தில் பல பழமொழிகள் உள்ளனர். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஆணை அடிச்சு வளர்க்க வேண்டும், பெண்ணை புடிச்சு வளர்க்க வேண்டும். அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு இப்படி பல பல பழமொழிகள். சில மாத்திரைகள் தேதி முடிவதால் காலாவதியாவது போல் சில பழமொழிகளும் அப்படிதான். இப்போதெல்லாம் பிள்ளைகளை வளர்ப்பதில் ஆண் பெண் பேதமில்லை, அனைவரும் சமம் என்பது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளம். ஆதிவாசிகள் காலத்தில் சிங்கம் புலி ஆபத்துகள் எழுந்து பாதுகாப்பாக இருக்க பிள்ளைகளை பழகினான். இன்றோ இன்டர்நெட் ஆபத்துகள் எழுந்து பாதுகாப்பாக இருக்க வைப்பது பெற்றோர் கடமையாகிறது. பிள்ளைகளை பணம் காய்க்கும் மரமாய் வளர்க்காமல் சமுதாயத்திற்கு உதவும் போதி மரமாய் வளர்க்க வேண்டும். வெறும் வார்த்தைகளை வளர்ப்பதை விட முன்மாதிரியாக நடந்து கொள்வதை நன்மை தரும். ஆமாம், இப்போதெல்லாம் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தை தான் பேசுகின்றன. ஆம், பெற்றோர் என்னென்ன பேசுகிறோமோ இன்புட் ஆகி அவுட்புட் ஆகும். குமரபுரம் ஒரு சிக்கலான புறம் என்பார்கள். டீனேஜ் என்று சொல்லப்படும் 13 வயது 19 வயது உள்ள அனைத்து பிள்ளைகளும் தன் வளர்ச்சி கவனத்தை கையாள வேண்டும். தோளுக்கு மிஞ்சிதான் தோழன் என்ற பழமொழியை மனதில் கொள்ள வேண்டும். வெற்றி பெற கற்றுக் கொடுக்கும் அதே அளவில் தோள்களையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை வளர்க்க வேண்டும். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கிறார்களே, அந்த மாதாவும் பிறதாவும் சிறந்த குருவாக செயல்பட்டால் அந்த மாதாவும் பிதாவும் தெய்வமாக கருதப்படுகிறார்கள். இந்த பேசும் வாய்ப்பை கொடுத்த நட்டினைக்கு என் மனமான நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.